வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக கூகுள் பிளே ஃப்ளிப்கார்ட் எடுக்கிறதுக்கும் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா டைமண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெப்சைட்டை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி டாஸ்க் இருக்குது அப்படின்றது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்வை கம்ப்ளீட் பண்ணுறது, ஆப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான டாஸ்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃப்ரீ டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் மூணு வெப்சைட்டுக்கான லிங்க் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி விசிட் பண்ணுங்கள், ஃப்ரீ டைமண்ட்ஸை ஏர்ன் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் ஈவெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபேடட் பில் ஈவெண்ட் வந்திருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு இவ்வளோ கன்ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏகேக்கு ஒரு இவாலுவேஷன் கன்ஸ்கின் வந்து பார்த்திங்களா, அதேமாதிரி தான் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஸ்கேருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கன்ஸ்கின் எப்படி நம்ம எடுக்கிறது, அதுக்கு என்ன பவர், என்ன எபிலிட்டி இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்து இந்த கன்ஸ்கின்னா ஃப்ரீயாக எடுக்க முடியும், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் தான் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட் ஈவெண்ட் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து ஃப்ரீ வாட்ச் கிளைம் பண்ணலாம். அடுத்து நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், லுங்கி கேமர் அப்படின்ட்டு. அந்த சேனலில் ஃபேஸ் ரிவியல் பண்ணி ஃபன் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ ஃப்ரீ டைமில் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்காது, தூக்கிடுவாங்க. ஆனால் இந்த கன்ஸ்கினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஃபுல்லாகவே டைம் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்கினோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மெகலோடான் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சுராமீனோட பேர் தான் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த கன்ஸ்கினுக்கு என்ன பவர், எத்தனை லெவல் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லக் ரயிலுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபேடட் வீல்னு ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அனிமேஷன் எஃபெக்ட்டில் ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. தண்ணிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு சுறாமீன் பார்த்தீங்கன்னா சுற்றி வர மாதிரி எஃபெக்ட் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் மேக்ஸ் லெவலுக்கு மாறுது. மேக்ஸ் லெவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி வராங்க, அவனை வந்து ஷூட் பண்ணி நம்மளால் வந்து கில் பண்ணுறான். ஸோ அதோட கில் எஃபெக்ட் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த கில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் சுறாமீன் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் வருது, கில் எஃபெக்ட்டு. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ப்ளூ ட்ராகன் ஏகே எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதே டிசைன் பண்ணியிருக்காங்க. கில் எஃபெக்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. மெயின் இதுக்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான கன்ஸ்கின் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்கின் பார்க்க இப்படி தான் இருக்கும், நார்மலாக கன்ஸ்கின்னே இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளாக் கலரில் இருக்குது, லைட்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்ஸ் லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்கின்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 லெவல் இருக்குது. ஒவ்வொரு லெவலாக நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும். டோட்டலாக 7வது லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் ஃபுல் எபிலிட்டி ஃபுல் எஃபெக்ட்டையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டாக அதுக்கு எப்படி தனியாக ஒரு இமோட் கொடுத்தாங்களோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்கினுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் இமோட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க சூப்பராக இருக்குது. அடுத்து அந்த கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா என்னோட பண்டலுக்கு மேட்சாக இருக்குது, ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபைட்டோட கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. பட் எடுக்க தான் முடியல, இப்போ வந்து டைமண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ டைமண்ட் எடுக்கிறப்ப எடுத்துலாட்ட முடிவு பண்ணிட்டேன். ஓகே, உங்களுக்கு இந்த கன்ஸ்கின் பிடிச்சிருக்கா இல்லையா, யாரெல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு தான் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து எப்படி ப்ரோ நம்ம ஃப்ரீ எடுக்கிறது அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டிங்கன்னா ஃபேடட் வீல் ஈவெண்ட் அப்படின்னாலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ ஸ்பின் வச்சு தான் நம்ம வந்து இந்த கன்ஸ்கின் எடுக்க முடியும். எப்படி ப்ரோ எடுக்கிறது ஒரே ஸ்பின்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஸ்பின் ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே ஸ்பின்ல கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. கிடைச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து ட்ரை பண்ணேன், பட் எனக்கு வந்து லக்கில் போல கிடைக்கல. அடுத்து இந்த கன்ஸ்கினை லெவல் அப் பண்றதுக்கு டிராகன் ஏகேக்கு தனியாக ஒரு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா சுறாமி எஃபெக்ட்ல ஒரு டோக்கன் வந்து இருக்கு. ஸோ இந்த டோக்கன் வச்சு தான் இந்த கன்ஸ்கினை நம்ம லெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்கினை லெவலப் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன எபிலிட்டி இருக்கு, கில் எஃபெக்ட் எப்படி இருக்கு எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகே, இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 லெவல் இருக்குது. மேக்ஸ் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தம் 8 ஸ்பெஷல் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்கினோட அவுட்லுக்கு, ஸோ மேக்ஸ் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கன்ஸ்கினோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் ஃபுல் எஃபெக்டோட இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிட் எஃபெக்ட், எனிமி நம்ம அடிக்கும் போது புல்லட் நம்ம அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் எஃபெக்ட் வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்ட் இருக்குது, ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கில் எஃபெக்ட்டே, ஒரு கில் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எஃபெக்ட் டிஃபரெண்ட்டாக வரும், சுறாமின் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் இமோட்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமோட் கொடுத்துருக்காங்க. இந்த இமோட் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஏக்கு கொடுத்த அதே இமோட் மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு ஒன்றும் டிஃபரெண்ட் தெரியல. இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கில் அனௌன்ஸ்மெண்ட், ஒரு கில் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக அனிமேஷன் எஃபெக்ட்டோட பார்த்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட் இந்த கன்ஸ்கின்னை மேக்ஸ் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலாக ஹெல்மெட் வெஸ்ட்டுக்கு கொடுக்குற டேமேஜ் விட மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக கொடுக்கும். ட்ராகன் ஏகே பார்த்தீங்கன்னா ப்ளூ வாலுக்கு அதிக டேமேஜ் கொடுக்கும் மேக்ஸ் லெவலில், ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹெல்மெட்டுக்கு டேமேஜ் தர மாதிரி கொடுத்துருங்க. ரெண்டுமே ஒரு சூப்பரான பவராக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்ஸ்கினோட எஃபெக்ட் இந்த கன்ஸ்கின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிடைச்சதுனா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணி. நெக்ஸ்ட் நீங்கள் டாப் அப் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் ஒரு டாப் அப் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு, டைம் ட்ராவலர் டாப் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 1000 டைம் டாப் அப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளூ பிரிண்ட், அதுக்கப்புறம் வுட் பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்கின் தரானுங்க, அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் ஸ்கின் இருக்குது.
ஸோ டாப்அப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் டாப் அப் பண்ணி அப்படின்னா டைமண்ட் சேவ் ஆகும், ரிவார்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற அப்டேட் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்கலாம். அடுத்து நம்ம இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், லுங்கி கேமர் அப்படின்ட்டு. அந்த சேனலில் ஃபேஸ் ரிவியல் பண்ணி ஃபன் வீடியோஸ் போட்டுருக்கோம். ஸோ ஃப்ரீ டைமில் அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், திரும்ப நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.